ஹாய் அண்ட் ஹலோ வெல்கம் டி சேனல் டோனா விகாஷ் இந்த சேனலில் பார்க்குறது ரெகுலேஷன் டூ தௌசண்ட் செவன்டீனில் இருக்கிற ஒரு சப்ஜெக்ட் வந்து பார்க்க போகிறோம் பாஸ் இசியின் கம்ப்யூட்டர் இன்டெகிரேட்டட் மேனுஃபேக்சரிங் சிஸ்டம்ஸ் இதை மட்டும் படித்தால் போதும் மெனிதாக பாஸ் ஆகலாம் பாஸ் இசியின் சிம்ஸ் சில காலேஜில் சிம்னு சொல்கிறாங்க சில காலேஜில் சிம்ஸ்னு சொல்கிறாங்க ஸோ நம்ம வந்து சிம்ஸுங்களை இருக்குது வாட்ஸ்அப் சேனல் நேம் பாஸ் இசி டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும் நீங்கள் பார்த்துக்கலாம் ஜாயின் பண்ணிடலாம் இன்ஸ்டாகிராமில் என்னை ஃபாலோ பண்ணணும் இல்லை என்னை காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா விக்னேஸ் டோனோ விகாஷ் அப்படின்னு ஐடியில் என்னை கான்டாக்ட் பண்ணலாம் ஸோ பார்க்கறது ரெகுலேஷன் டூ தௌசண்ட் செவன்டீனில் இருக்கிற ஒரு சப்ஜெக்ட் தான் சிம் ஏன்னா சிம்ஸ்னு சொல்லுவாங்க ரிட்டன்ல கம்ப்யூட்டர் இன்டகேட்டே மேனுஃபேக்சரிங் இது ரெகுலேஷன் டூ தௌசண்ட் செவன்டீனில் இருக்கிற ஒரு சப்ஜெக்ட் இப்போ இதில் நம்ம யூனிட் வைஸ் இம்பார்டன்ட் டாபிக் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் வச்சு எடுத்துருக்கோம் ஸோ அதை வச்சு நம்ம பார்க்கலாம் ஸோ யூனிட்டில் வந்து ஒன்றில் சில சமயங்களில் ப்ராப்ளம் கேட்குறாங்க இந்த ப்ராப்ளம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா மேனுஃபேக்சரிங் லீட் டைம் பிளான் கெப்பாசிட்டி அண்ட் பிளான் யூட்டிலைசேஷன் இதெல்லாம் வந்து ஃபைன் பண்ணுற மாதிரி ப்ராப்ளம் கேட்கலாம் அடுத்து வேரியஸ் லெவல்ஸ் ஆஃப் ஆட்டோமேஷன் ஜாப்ஸ் ப்ரொடக்ஷன் மாஸ் ப்ரொடக்ஷன் இதை பற்றி கேட்கலாம் அப்புறம் வந்து ஜிட் அப்படின்னா என்ன அதில் ஜிட்டை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கோங்க அடுத்து கன்பன் அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அது பெனிஃபிட்ஸ் ஆஃப் சிம் எலமெண்ட்ஸ் அஃபிம் ரெண்டுமே எல்லாம் படிச்சுக்கணும் சிம்மோட பெனிஃபிட்ஸ் சிம்மோட எலமெண்ட்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத பற்றி எல்லாம் படிச்சுக்கணும் அடுத்து லீன் ப்ரொடக்ஷன் படிக்கணும் அப்புறம் வேரியஸ் ஃபார்ம்ஸ் ஆஃப் வேஸ்ட் இன் மேனுஃபேக்சரிங் இந்த மாதிரி பத்து டாபிக் இருக்குது இது யூனிட் ஒன்னை பொறுத்த வரைக்கும் அதில் ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து ப்ராப்ளம் ப்ராப்ளம் வந்து எப்பெல்லாருமே கேட்குறதில்ல சில சமயங்களில் ப்ராப்ளம் கேட்டுறாங்க யூனிட் டூ பார்த்தோம் அப்படின்னா ஃபேஸஸ் ஆஃப் ஷாஃப்ளோர் கண்ட்ரோல் அக்ரிகேட் ப்ரொடக்ஷன் பிளானிங் செகண்ட் டாபிக் அக்ரிகேட் அக்ரிகேட் ப்ரொடக்ஷன் பிளானிங் மாஸ்டர் ப்ரொடக்ஷன் பிளானிங் கெப்பாசிட்டி பிளானிங்னு மூணு டைப் இருக்குது மூணு டைப் நல்லா படிச்சுக்கணும் அப்புறம் எம்ஆர்பி டூ இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்புறம் கேப் சிஸ்டம்ஸ் அண்ட் டைப்ஸ் கேப்னா என்ன அதோட சிஸ்டம்ஸ் அதோட டைப்ஸ் என்னென்ன இருக்குன்றதை பற்றி நம்ம படிச்சுருக்கணும் அடுத்து ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் ப்ராசஸ் பிளானிங் இது கம்ப்யூட்டர் ப்ராசஸ் பிளானிங்கில் அது மாதிரி ஆக்டிவ் ப்ராசஸ் பிளான் ஆக்டிவிட்டி என்ன இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் நீங்கள் வந்து இதை படித்தாலே சிஸ்டம்ஸ் டைப் படித்தாலே உங்களுக்கு ப்ராசஸ் பிளானிங்கோட ஆக்டிவிட்டி தெரிஞ்சிடும் இல்லாமல் அதோட சின்ன சின்ன டிஃப்ரெண்ட்ஸாக இருக்கும் அடுத்து வந்து சிக்ஸ்த்து இல்லை சிக்ஸ்த்து பாயிண்ட் வந்து ப்ராப்ளம் இருக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த டைம் ஃபேஸ் ரெக்வைர்மெண்ட்ஸ் ஃபார் காம்போனன்ட்ஸ் அண்டு ரா மெட்டீரியலுக்காக ஃபைன் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த காம்ப அதாவது இந்த காம்போனன்ஸ் ரெடி பண்ணுறதுக்காகவும் ராமெட்டிரியில் வைக்கிறதாகவும் என்ன டைம் ஃபேஸ் ரெக்யூர்மெண்ட் கண்டுபிடிக்கணும் என்ன டைம் டைம் ஃபேஸ் ரெக்யூர்மெண்ட் வேணும் அப்படின்னு கண்டுபிடிக்கிற மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரலாம் சரிங்களா யூனிட் டூவை வரைக்கும் யூனிட் ஒன்லையும் ப்ராப்ளம் வரலாம் யூனிட் டூலையும் ப்ராப்ளம் வரலாம் நான் ப்ராப்ளம் தான் கம்பல்சரினு சொல்ல முடியாது இது தீரி ஒன்று சப்ஜெக்ட் தான் உங்களை வந்து கொஷ்டின் டஃப் பண்ணு நினச்சாங்கன்னா ப்ராப்ளம் கேட்கலாம் யூனிட் த்ரீ வந்து பார்த்தோம்னா ப்ராப்ளம்ஸ் ஆன் ரேங்க் ஆர்டர் கிளஸ்டர் டெக்னிக் அப்புறம் ஹோலியர் மெத்தட் இதில் இருந்து ப்ராப்ளம் கேட்கலாம் சரிங்களா ஒவ்வொரு யூனிட்லேயும் ப்ராப்ளம் இருக்குது ஆப்டி ஸ்கோடிங் சிஸ்டம் அப்புறம் டி கிளாஸ் சிஸ்டத்தை பற்றி டிஃப்ரென்ஸ் கேட்குறாங்க அதே மாதிரி வந்து ஒரு ச ஃபோர் டு ஃபைவ் மார்க்ஸ்க்குள்ளே கொஷின்ஸ் வருது அது காம்போசிட் பார்ட் கான்செப்ட் ஸ்பாட்ஸ் கிளாசிஃபிகேஷன் அண்ட் கோடிங் சிஸ்டம் பற்றி தெரிஞ்சுக்கணும் அடுத்து எம்ஐ கிளாஸ் கோடிங் சிஸ்டம் ஏற்கனவே நம்ம ஆப்டிஸ் கோடிங் டி கிளாஸ் போடுற மாதிரி எம்ஐ கிளாஸ் கோடிங் சிஸ்டம் நோட் டைப் இருக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அடுத்து செல்லா மேனுஃபேக்சராக என்னென்னு கம்பல் தெரிஞ்சுக்கணும் அடுத்து மிஷின் செல் டிசைன் அண்ட் லே அவுட் தெரிஞ்சுக்கணும் பாட் ஃபேமிலி அண்ட் ஃபார்மேஷன் மெத்தட்ஸ் பற்றி படிச்சிருக்கணும் ரோல் ஆஃப் ப்ராசஸ் பிளானிங் அண்ட் ஜிடி இன் கேட் கேம் இன்டெகிரேஷன் ஸோ இதை பற்றிலாம் வந்து தெரிஞ்சிருந்திங்கன்னா ஒரு ஒம்பது பாயிண்ட் இருக்குது யூனிட் டூ நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடலாம் அதில் ஒரு டாப் ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து கேட்கறதுக்கான பாசிபிலிட்டி சொல்லியிருக்கோம் இது யூனிட் த்ரீல யூனிட் ஃபோரில் பார்த்தோம் அப்படின்னா ப்ராப்ளம்ஸ் கேட்பாங்க மேக்ஸிமம் ப்ரொடக்ஷன் ரேட் யூட்டிலைசேஷன் ஆஃப் ஈச் மிஷின் கரஸ்பாண்டிங் ப்ரொடக்ஷன் ரேட்ஸ் இப்போ நம்பர் ஆஃப் பிஸி சர்வர்ஸ்லாம் இது ஃபைன் பண்ணுற மாதிரி ஒரு ப்ராப்ளம்ஸ் வந்து வரலாம் இது யூனிட் ஃபோரில் அடுத்து வந்து இந்த ஏஜிவி செல்ஃப் கைடு வெஹிக்கிள் டெக்னாலஜி பற்றி கொஸ்டின் வரலாம் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது எஃப்எம்எஸ் யூனிட் ஃபோரில் பார்த்திங்கன்னா எதிராட்சி சிலையே வந்து எஃப்எம்எஸும் கேட்கலாம் மேலே எஃப்எம்எஸ் கேட்கலாம் கீழே எஃப்எம்எஸ் கேட்கலாம் சில சமயங்களில் ஒரு பார்ட் எஃப்எம்எஸ் கேட்டு இன்னொரு பார்ட் வந்து பார்ட் சீலும் கேட்குறாங்க ஸோ அதனால் எஃப்எம்எஸ் ரொம்ப இம்பார்டன்ட் யூனிட் ஃபோர் நல்லா பார்த்துங்க மற்ற டாபிக்ஸ் இம்பால்ட் இருந்தால் எஃப்எம்எஸ் கொஞ்சம் இம்பார்டன்ஸ் கொடுங்க இதுலையும் ப்ளம் யூனிட் ஃபோரே பாலம் சொல்லி இருக்கும் யூனிட் ஃபைவ்ல மட்டும் தான் ப்ராப்ளம் இல்லை ஃபுல்லாக தியரி இதில் இந்த மேனிபேட்டர் கான்ஃபிகரேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் சில விஷயம் அடிக்கடி கேட்டிருக்காங்க அப்புறம் ஸ்கேரா ரோபோட் பற்றி உடைச்சிருக்கணும் அப்புறம் ரீப்ளேசிங் சாரி ரிப்பீட்டபிலிட்டி அண்ட் அக்யூரேசி இன் ரோபோட்டிக்ஸ் தெரிஞ்சுருக்கணும் ரொபாட்டிக் ப்ரோராமிங் லாங்குவேஜ் அப்புறம் லீட் த்ரூ ப்ரோக்ராமிங் ரொபாட்டிக் அனாட்டமி ரொபாட் கண்ட்ரோல் சிஸ்டம்ஸை பற்றி மொத்தம் ஆரே பாயிண்ட் தான் இருக்குது இதை பற்றி நீ ஃபுல்லாக தெரிஞ்சிக்கலாம் இப்போ யூனிட் ஒன்லேருந்து நம்ம இருக்கோம் அப்படின்னா யூனிட் ஒன்லேருந்து ஃபைவ் வரைக்கும் சொல்லியிருக்கோம் இது வந்து தீரி ஒன்று சப்ஜெக்ட் தான் சில சமயங்களில் கொஸ்டினை டஃப் பண்ணுறதுக்காக ப்ராப்ளம் வைக்கிறாங்க ஸோ ப்ராப்ளம்ஸ் எதில் இருக்கு அப்படின்னா யூனிட் ஒன்லேருந்து யூனிட் ஃபைவ் யூனிட் ஃபோர் வரைக்கும் ப்ராப்ளம் இருக்குது யூனிட் ஃபைவ் வந்து கம்ப்ளீட்டாக தீரி அப்போ ப்ராப்ளம் கேட்டால் என்ன பண்ணுறதுன்னா நீங்கள் நம்ம சொன்ன டாப்பிக்கில் மட்டும் ப்ராப்ளம் பார்த்துட்டு போங்க அந்த ஃபைன் பண்ணுற மாதிரி எக்ஸாம்பிள் யூனிட் ஃபோர் எடுத்திங்கன்னா யூனிட் ஃபோர் என்ன ஃபைன் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு மேக்ஸிமம் ப்ரொடக்ஷன் ரேட் ஃபைன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆஃப் ஈச் மிஷின் அது ஃபைன் பண்ணுற மாதிரி கொஸ்டின் வரலாம் அப்புறம் கரஸ்பாண்டிங் ப்ரொடக்ஷன் ரேட்டு அப்புறம் நம்பர் ஆஃப் இந்த மாதிரி வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து கேட்கலாம் நீங்கள் அது சம்மந்தமாக பார்த்துட்டுருப்பாங்க இல்லை சார் எனக்கு ப்ராப்ளம் படிக்க தெரியாது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நான் சொல்லிட்டு தேரி போங்க இது எல்லாமே வந்து ஏற்கனவே ப்ரீவியஸாக கேட்ட கொஸ்டின்ஸை நம்ம கொடுத்துருக்கோம் சரிங்களா வேறு எதுவும் இல்லை ஸோ இவ்வளோதான் வந்து சிம்மை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இப்போ ஃபைனலி இல்லை படிச்சுட்டு இருக்கீங்க சவுண்ட் ஈரிலேஷனில் கண்டிப்பாக நீங்கள் ஈஸியாக பாஸ் ஆகலாம் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் சொல்ல சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி